ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் 10th சயின்ஸ் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக புக் இன்னில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம். எ சார்ஜ் ஆஃப் 12 கூலும் ஃப்ளோஸ் த்ரூ எ பல்ப் இன் 5 செகண்ட்ஸ். வாட் இஸ் த கரண்ட் த்ரூ தி பல்ப்? ஸோ ஒரு பல்ப் இருக்குது, அதில் 12 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது எவ்வளோ நேரத்துக்குன்னா 5 செகண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜும் டைமும் கொடுத்துட்டு கரண்ட் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய கிவன். சார்ஜ் q = 12 கூலும், டைம் டேக்கன் வந்து t = 5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? i = q/t. ஸோ q சார்ஜ் 12, டைம் டேக்கன் t வந்து 5. ஸோ இதை டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ நார்மல் டிவிஷனே போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கனாலும் 2.4 கிடைக்கும். இல்லை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். 2.4 ஆம்பியர். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ அப்போது 12 கூலும் சார்ஜ் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு பல்ப் வழியாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதில் 2.4 ஆம்பியர் கரண்ட் நமக்கு தேவைப்படும். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குங்க. தேங்க்யூ.